வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டான் டிவி நேயர்களுக்கு என் அன்பான காலை வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உளநல நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய சிந்தனை தேவைகள். நாம் அன்றாட வாழ்க்கையில் அடிப்படை தேவைகள் என்று எப்பொழுதும் உண்டு. வாழ்வதற்கே வாழ்க்கை வாழ்வதற்கு தேவைகள் அதிகமாக உள்ளது. இப்பொழுது நாம் என்னென்ன தேவைகள் என்று பார்ப்போம். முதலில் உடல் நல தேவைகள். உடலுக்கு தேவையானது உடல் நல தேவைகள். அடுத்து மனதிற்கு தேவைகள். அடுத்து புலன்களுக்கு தேவைகள். அடுத்து அறிவுக்கு, மூளைக்கு தேவைகள். இந்த ஆன்மாவிற்கு தேவைகள்னு ஐந்து விதமான தேவைகளை நாம் ஒரு சிந்தனையில் உயரும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த உடலுக்கு தேவை என்பது அடிப்படை தேவை. அதாவது நல்ல உடை, தப்ப வெப்பநிலை தாங்கக்கூடிய நல்ல உடையான உடை, உணவு. முதல்ல ஃபஸ்ட்டு உணவு. அதுக்கப்புறம் இந்த கிளைமேட் சேஞ்சஸ் இதெல்லாம் வர்றத, இந்த மாற்றங்களுக்கு தகுந்தாப்பில் தகுந்த உடைகள், வாழ்க்கை வசதி, நன்றாக வாழக்கூடிய வீடு. இந்த மூன்றும் உடலுக்கு மட்டும் தேவைகள். அடுத்தது மனதிற்கு தேவைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நல்ல வார்த்தைகள், இனிய சொல், இனிய முகம், நல்ல எண்ணங்கள். அப்போது நல்ல எண்ணங்கள் மனதில் தோன்றிவிட்டாலே மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் பிறருடைய இனிய முகத்தை பார்க்கும் பொழுதும், இனிய சொற்களை கேட்கும் பொழுதும் மனம் மகிழ்ச்சி அடைகிறது பார்த்தீர்களா? அதற்காக இந்த மனதிற்கு தேவைகள் இவை மூன்றும். அடுத்து புலன்களுக்கு தேவை அப்படின்னு வரும்போது, புலன்களில் பஞ்சேந்திரியம் ஐந்து, கர்மேந்திரியங்கள் ஐந்துன்னு சொல்லுவாங்க. அதாவது தோல், நாக்கு, மூக்கு, கண், காது. அதே போல் கர்மேந்திரியங்கள்னு சொல்லும் பொழுது கை, கால், வாய், குதம், பால்குறி என்று சொல்வார்கள். அப்போது இப்போ இந்த தோள்களுக்கு தேவைங்கும் போது, வெயிலில் நல்ல நிழல், அப்போ இனிமையான காற்று, இதெல்லாம் நமக்கு தோள்களுக்கு தேவை. அதே போல் நாக்குக்கு தேவை இனிமையான வார்த்தைகளை பேசுதல், சரியா? அப்போது இந்த வார்த்தைகளை பேசு, சுவை உணர்வதற்கு அடிமையாகாமல் இருத்தல். அடுத்தது மூக்குக்கு தேவைங்கிறது நல்ல பூவின் மனம். அதே போல் வாசனை உணர்வுக்கு அடிமையாகாமல் இருத்தல், சரியா? அடுத்து கண்கள், நல்ல பசுமையை கண்களால் பார்த்தல். அந்த இனிமையான பசுமை நிறைந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது மனதிற்கு என்பது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது பார்த்தீர்களா? அதனால் பசுமை நிறைந்த காட்சிகளை, இயற்கை காட்சிகளை ரசித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து காதுகளுக்கு தேவை என்பது இனிமையான ஓசை, அதாவது நல்ல மெல்லிய இசை, ஒரு குழந்தையின் மழலை, சரியா? அதே போல் இந்த காதோட ஓசைக்கும் அடிமையாகாமல் இருத்தல். இதெல்லாம் ஞான இந்திரியங்களுக்கு தேவை. இப்போ கர்ம இந்திரியங்களுக்கு தேவைன்னு சொல்லும்போது, கை கால்கள் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். அடுத்ததாக வாய், நல்ல வார்த்தை, பேசுகின்ற வார்த்தை அடுத்தவர்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், சரியா? அடுத்து ஆசனவாய், அதாவது ஆசனவாய் வந்து கழிவுகளை நீக்க வேண்டும், தடை இல்லாமல் கழிவுகளை நீக்க வேண்டும். அடுத்து அது பால்குறி, நன்மக்கள் பேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புலன்களுக்கு தேவையை பார்த்தாச்சு. அடுத்து மூளைக்கு தேவை, அதாவது அறிவுக்கு தேவை என்பது, அதாவது அறிவு ஆராய்ச்சி நிலையில் இருக்கணும், புதியவரை கண்டுபிடிக்கணும், கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய புதியவற்றை கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்ததாக ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், இதுதான் அறிவுக்கு தேவை. அடுத்து ஆன்மாவிற்கு தேவை. ஆன்மாவு என்பது அது பெரிய உயர்ந்த ஒரு தெய்வீக சக்தி. அந்த ஆன்மாவுக்கு தேவை வினை தூய்மை, மன தூய்மை, கருமைய தூய்மை அப்படின்னு சொல்லுவாங்க வேதாத்ரி மகரிஷி. அப்போ வினை தூய்மை என்பது செய்கின்ற செயல்கள் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அப்போது செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் தூய்மையானதாகவும், நன்மை தரத்தக்கதாகவும், தனக்கும் பிறருக்கும் நன்மையே தரக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும். அதே போல் மன தூய்மை, மன தூய்மை என்பது எண்ணுகின்ற எண்ணங்கள் அத்தனையும் தூயதாக இருக்க வேண்டும்.
தூய எண்ணங்கள் தான் செயலுக்கு வந்து, எண்ணம் வந்து சொல் செயலாக மாறுது. அப்போ நல்ல எண்ணங்களை எண்ணி எண்ணி மன தூய்மை அடைய வேண்டும். அப்போ இரண்டும் தூய்மை ஆயிடுச்சுன்னா இந்த நம்ம ஆன்மாவில் கர்ம வினைகள் அதிகமாக இருக்கிறது. அந்த கர்ம வினைகளை எல்லாம் களைந்து நாம் தூய்மை பெற்று உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்து இறை உணர்வும் அறநெறி வாழ்க்கையும் வாழ்ந்து இன்பமாக வாழலாம். வாழ்க வளமுடன்.